அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள், இந்த பாடத்திலிருந்து அல்கஹால்களோட பொது பெயர் மற்றும் ஐயுபிஏசி பெயரிடும் முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்கஹால்களுடைய பொது பெயர் எது, ஐயுபிஏசி பெயர் எது அப்படிங்கிறத எப்படி ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது பெயரில் இந்த சேர்மங்கள் அல்கஹால் தானே, அதனால பொது பெயரில் அல்கஹால் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். இதுவே ஐயுபிஏசி பெயராக இருந்தால் அல்கஹால் அப்படிங்கிற வார்த்தை வராது. அந்த அல்கஹால் அந்த ஆல் அப்படிங்கிற விகுதி கடைசி டேர்ம் இருக்குல்ல, அதுதான் வரும். ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போது எப்படி வந்து ஐயுபிஏசி பெயரை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த அல்கஹாலில் நீண்ட கார்பன் சங்கிலியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு அல்கஹாலோட அமைப்பை ஃபார்முலாவை நீங்கள் எழுதுகிறப்ப இந்த கார்பன் சங்கிலியை ஒரு ஒருத்தரும் வேறு வேறு விதமாக பார்க்கலாம். இப்போ நிறைய சேர்மங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறப்ப உங்களுக்கே அது புரியும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற சங்கிலிகளில் எது நீண்ட சங்கிலியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீண்ட சங்கிலியை செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கள நீண்ட சங்கிலி, அந்த சங்கிலியில் இங்கே இந்த ஹைட்ராக்சி சேர்மங்களுக்கான வினைச்செயல் தொகுதி OH தொகுதி, அந்த OH தொகுதி இந்த நீண்ட சங்கிலியில் இருக்கான்னு பார்க்கணும். இந்த OH இல்லாத நீண்ட சங்கிலியை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் செலக்ட் பண்ணுற நீண்ட சங்கிலியில் OH கனெக்ட் ஆகிருக்கணும், சரியா? மூணாவதாக, அந்த நீண்ட சங்கிலியில் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா மூலப்பெயரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நாலு கார்பன் அணு இருக்குன்னா பியூட்டன், அதாவது அல்கேனா, எத்தனை கார்பன் அணு இருக்குன்றத கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அத்தனை கார்பன் அணுக்களை கொண்டுள்ள அல்கேனை தான் நீங்கள் மூலப்பெயராக எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் நம்பர் கொடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நம்பர் கொடுக்குறப்ப இந்த வினைச்செயல் தொகுதியான OH-க்கு குறைவான நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் நம்பர் கொடுக்கணும். இந்த நீண்ட கார்பன் சங்கிலியில் நம்பர் கொடுத்த பிறகு வேறு ஏதாவது தொகுதிகளோ அணுக்களோ இந்த நீண்ட சங்கிலி தவற இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் அதோட இடத்தோட, அதுக்கு ஒரு நம்பர் இருக்குல்ல, அதோட கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்குறப்ப நமக்கு அல்கஹாலோட பேர் வரும். இந்த அல்கஹால் எந்த இடத்துல இருக்கோ அந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணி அந்த பேரை ஆல்னு முடிக்கணும். அப்போ ஒரு அல்கஹாலோட பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பதிலிகள் இருக்கும், யார் சப்ஸ்டிடியூவெண்ட்டோ அது இருக்கும். அடுத்தது அந்த மூலப்பெயர் இருக்கும், மூலப்பெயர்னா அந்த அல்கேன் இருக்கும். கடைசியில் ஆல்னு முடியும். ஸோ இதெல்லாம் சேர்க்குறப்ப தான் பொசிஷனோட அது வந்து அந்த அல்கஹாலோட ஐயுபிஏசி பெயர். இதை ஒன் பை ஒன் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ஒரு கஷ்டமான விஷயமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களாக இல்லை புக்கிலிருந்து சில காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலாவை எழுதி அதுக்கு ஐயுபிஏசி பெயர் வைக்கிறத ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது ப்ராக்டிஸ் ஆகும். முதல்ல ஒரே ஒரு கார்பன் இருக்கிற ஒரு அல்கஹாலை நம்ம எடுத்துப்போம், அதாவது CH3OH. இப்போ இதில் நம்பர் போட தேவையில்லை, ஏன்னா இருக்கிறதே ஒரு கார்பன் அணு தான். அப்போ ஒரு கார்பன் அணு இருந்தால் அதோட மூலப்பெயர் அல்கேன் யாராக இருப்பா? ஒரு கார்பன் அணுன்னா மீத்தேன், சரியா? வினைச்செயல் தொகுதி இங்கே அல்கஹால். ஸோ இது கூட நம்ம ஆல் சேர்க்கணும். நீங்கள் இந்த மாதிரி சேர்க்குறப்ப இந்த மீத்தேன் அப்படிங்கிறது மெத்தன் ஆகிடும், மெத்த. இதை சேர்த்துடணும், மெத்தனால். ஸோ இதோட பேர் மெத்தனால். இதோட பொது பெயர் என்ன? ஏற்கனவே சொன்ன அல்கஹால்க்கு அல்கஹால் அப்படிங்கிற பேரே பொது பெயரில் வரும், அதனால இது மெத்தில் அல்கஹால். அடுத்தது ரெண்டு கார்பன் இருக்கிற அல்கஹாலை பார்க்குறோம், CH3CH2OH. இப்போ நீண்ட கார்பன் சங்கிலி ரெண்டு கார்பன் தான் இருக்குது. அப்போ ரெண்டு கார்பன் இருக்கு அல்கேன், ஈத்தேன். அப்போ இதோட பொதுப்பெயர் ஈத்தே, பொதுப்பெயர் சொல்கிறப்ப எத்தில் அல்கஹால், அல்கஹால்னு வரும்.
அப்ப இந்த அல்கைல் தொகுதிக்கு CH3 CH2ன்ற அல்கைல் தொகுதிக்கு எத்தில்னு பேர். அதனால எத்தில் ஆல்கஹால் இதோட பொது பெயர். இப்ப IUPAC பெயர் வரப்ப இது என்ன அல்கேன்? ஈத்தேன். அது கூட ஆல் சேர்க்கணும், எத்தனால். அடுத்த சேர்மம் பாருங்க, மூணு கார்பன் இருக்கிற ஒரு அல்கஹாலை எடுத்துக்கிட்டோம். இப்ப நீங்க அடுத்தடுத்த அல்கஹால் வர்றப்ப பாருங்க, நடுவுல CH2 ஆட் ஆகுது. ஸோ ஒரு மெம்பர்ல இருந்து அடுத்த மெம்பருக்கு போறப்ப CH2 ஆட் ஆனாலே அடுத்த நபர் வந்து நமக்கு கிடைச்சிருவாங்க. இப்ப இதுல மூணு கார்பன் இருக்கு, இங்க வந்து OH இருக்கு. இப்ப கண்டிப்பா இங்க நம்ம நம்பர் கொடுக்கணும். இப்போ இந்த OH கனெக்டா இருக்கிற கார்பனுக்கு குறைஞ்ச நம்பர் வரணும். அதனால நான் இங்க 1, இங்க 2, இங்க 3. இப்ப இங்க 1, இங்க 2, இங்க 3 கூட கொடுக்கலாம். அப்ப 3 வந்துடும். OH கனெக்ட் ஆன கார்பனுக்கு அதிகமான நம்பர் வந்துடும். ஸோ அதனால அந்த நம்பரையும் கொடுக்க கூடாது. இப்ப இதோட பொது பெயர் என்ன? இந்த மூணு கார்பன் இருக்கிற அல்கைல் தொகுதிக்கு ப்ரொப்பைல்னு பேரு. அப்ப இது ப்ரொப்பைல் அல்கஹால், சரியா? IUPAC பேர் வரப்ப ப்ரொபனால், ப்ரொபேன், சரியா? மூணு கார்பன் இருக்கிற அல்கேன் யாரு? ப்ரொபேன். அது கூட ஆல் சேர்க்கிறப்ப ப்ரொபனால். ஆனா ஒரு கார்பன், ஒன்னாவது கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ப்ரொபன், ப்ரொபேன் கிடையாது, ப்ரொபன், பன், ப்ரொபன் 1 ஆல்னு எழுதணும். அடுத்த சேர்மத்தை பாருங்க, மூணு கார்பன் அணுக்கள் தான் இருக்கு, ஆனா நடுவுல இருக்கு இந்த OH தொகுதி. இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ரெண்டுத்திலுமே மூணு கார்பன் அணுக்கள் தான் இருக்கு, ஒரு OH தொகுதி தான் இருக்கு. ஆனா OH தொகுதி இங்க ஒன்னாவது கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க நீங்க நம்பர் போடுங்க, 1, 2, 3. அப்ப ரெண்டாவது கார்பன்ல OH தொகுதி இருக்கு. இது மாதிரி இருக்கிறப்ப, அதாவது மூணு கார்பன் அணுக்கள் இப்படி இருக்கிறப்ப, அதோட பொது பெயர் எப்படி எழுதுறது? இப்ப நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா, ஐசோப்ரோபைல் அல்கஹால்னு சொல்லலாம் பொது பெயர்ல. எப்படி ஐசோ? நீங்க எப்பவுமே ஞாபகம், ஒரு கார்பன் செயின் இருக்கு. நான் இதை எப்படி எழுதுறேன் பாருங்க, CH3CHOH இப்படி எழுதலாம்ல, CH3CHOH. இப்ப இது ஒன்னாவது கார்பன், இது ரெண்டாவது கார்பன், கரெக்டா? இந்த ரெண்டாவது கார்பன்ல CH3 இருக்கு. இந்த சேர்மத்துக்கு இந்த சேர்மம்னு கிடையாது, எந்த சேர்மமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கார்பன் செயின்ல கடைசியிலிருந்து, இப்போ இது 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 வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வினைச்செயல் தொகுதி, கனெக்ட் ஆயிருக்கு. கார்பன் செயின் இப்படி எடுக்கிறப்ப இது ரெண்டாவது கார்பன்லையே, நீங்கள் இதையே பார்க்காதீங்க, இப்படி பாருங்க, இது ரெண்டாவது கார்பன். இப்போ இது நீளமாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் வர்றப்ப, ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் வர்றப்ப அதை ஐசோன்னு சொல்வோம். இங்க ஐசோன்றோம், ஆனா மொத்தமே மூணு கார்பன் அணு இருக்கிறதுனால ஐசோ கூட ப்ரொபைல் சேர்த்து ஐசோ ப்ரொபைல் அல்கஹால். இதோட IUPAC பெயர் எப்படி சொல்றது பாருங்க, கார்பன் செயின், மூணு கார்பன் செயின், மூணு கார்பன் அணுக்கள் இருக்கு. இப்ப இதுல வந்து ரெண்டாவது கார்பன்ல OH இருக்கு. ஸோ மூணு கார்பன் அணுக்கள் இருக்கிறதுனால அந்த அல்கேன் யாருன்னா ப்ரொபேன் தான். ஆனா ரெண்டாவது கார்பன்ல OH இருக்கு, அப்போ ப்ரொபேன் எழுதக்கூடாது, ப்ரொபன், ப்ரொபன். ரெண்டாவது கார்பன்ல OH தொகுதி இருக்கு, ஸோ ப்ரொபன் 2 ஆல். அடுத்த சேர்மம் பாருங்க, 1, 2, 3, 4 கார்பன் அணுக்கள் இருக்கு. அப்போ 4 கார்பன்னா பியூட்டேன், கரெக்டா? அப்போ இதுல OH இருக்கு, பியூட்டனால். இதுல இது ஒன்னாவது கார்பன், OH கனெக்ட் ஆயிருக்க இங்க இருந்து நம்பர் கொடுக்கணும், 1, 2, 3, 4. அப்போ 1ல வந்து ஆல் இருக்கு, அப்ப பியூட்டன், பியூட்டேன் எழுதக்கூடாது, பியூட்டன், பியூட்டன் 1 ஆல். இப்போ இதுக்கு பொது பெயர் என்னன்னா பியூட்டைல் அல்கஹால். ஆனா இது ஸ்ட்ரெயிட் செயின்ல, நேர் சங்கிலியில கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த என் அப்படிங்கறது சேர்க்கணும், என் பியூட்டைல் அல்கஹால், பியூட்டைல் அல்கஹால் தான் இதோட பொது பெயர். அடுத்து இந்த அல்கஹாலுக்கு எப்படி பெயர் வைக்கிறது? இப்ப நான் என்ன சொன்னேன், எப்பவுமே நீண்ட சங்கிலியை செலக்ட் பண்ணணும், அந்த சங்கிலியில வினைச்செயல் தொகுதியான OH இருக்கணும். இப்ப நீங்க நீண்ட சங்கிலி செலக்ட் பண்றப்ப நம்ம இப்படி செலக்ட் பண்ணலாம், அல்லது இப்படி கூட செலக்ட் பண்ணலாம், புரியுதா? ஆனா நீங்க செலக்ட் பண்ற அந்த நீண்ட சங்கிலியில கண்டிப்பா OH இருக்கணும். அப்ப நீங்க இதை செலக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்க OH இல்ல, இதுலதான் இருக்கு. அப்ப இதுல மூணு கார்பன் அணு இருக்கு, அப்ப இது ப்ரோபன்,
அப்போ நம்பர் கொடுக்குறீங்க ஓஹெச்சுக்கு குறைவான நம்பர் 1, 2, 3 இந்த சங்கிலிக்கு தான் கொடுக்கணும், சைட்ல எல்லாம் கொடுக்க கூடாது. அப்போ இது வந்து என்னது, ப்ரொபென் ஒன் ஆல், கரெக்டா ப்ரொபென் ஒன் ஆல். ஆனா அதுல ரெண்டாவது பொசிஷன்ல மெத்தில் இருக்கு, அதனால முதல்ல அந்த பதிலி இருக்கிறத எழுதணும், 2-methyl-propen-1-ol. இப்போ இதுக்கு பொதுப்பெயர் எப்படி வைக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கார்பன் செயின்ல லாஸ்ட்ல இருந்து ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் இருந்துச்சுன்னா ஐசோன்னு சொன்னேன். அப்ப இதுல இது அது மாதிரிதானே இருக்கு. இப்ப இது ஒன்னாவது கார்பன், இது ரெண்டாவது கார்பன். நீங்க ஓஹெச் வச்சு இப்படி நம்பர் கொடுக்கறத பார்க்க கூடாது. இந்த செயின்ல ஒரு சைட்ல இருந்து ரெண்டாவது கார்பன்ல மெத்தில், ஒரே ஒரு மெத்தில் இருந்தா அது கூட ஐசோன் சேர்த்துக்கணும். பட் வந்து இதுல எத்தனை கார்பன் இருக்கு, 1, 2, 3, 4 ஆல்டுகெதர் 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டைல், கரெக்டா பியூட்டைல் ஆல்கஹால் இது. இந்த ரெண்டாவது கார்பன்ல CH3 இருக்கிறதுனால ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். அடுத்த சேர்மத்தில் பாருங்க, இதுலயும் 4 கார்பன் அணுக்கள் தான் இருக்கு, சரியா? இப்போ இது இதோட பேர் என்ன? இதுக்கு இந்த OH கனெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த கார்பனை பாருங்களேன். CH2OH இருந்தா ஓரணி ஆல்கஹால், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். CHOH அப்படின்னு இருந்தா ஈரணி ஆல்கஹால். இது வந்து 4 கார்பன் அணுக்கள் இருக்கிற ஈரணி ஆல்கஹால், அதனால இத செகண்டரி, அதாவது தமிழ்ல ஈரிணைய பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அதோட பொது பெயர். ஆனா IUPAC பெயர் வர்றப்ப நம்ம நம்பர் கொடுக்கணும். இப்படி கொடுக்கலாம், 1, 2, இப்படி கொடுத்தா 3 வரும், அதனால அப்படி கொடுக்க கூடாது. 1, 2, 3, 4. அப்ப ரெண்டுல OH இருக்கு, அப்ப இது 4 கார்பன் இருக்கு பியூட்டேன், அதுல ரெண்டாவது கார்பன்ல OH இருக்கிறதுனால பியூட்டன் 2-ol. அடுத்த சேர்மத்தை பாருங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்கு. இதுலயும் மொத்தமா பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 கார்பன் இருக்கு. ஆனா இப்ப பொது பெயருக்கு சொல்றேன், இந்த OH கனெக்ட் ஆயிருக்கிற கார்பனை பாருங்க, ஹைட்ரஜனே இல்ல, COH இருக்கு. இப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், இது ஒரு மூவினை ஆல்கஹால். ஆனா 4 கார்பன் இருக்கிற மூவினை ஆல்கஹால், அதனால இத மூவினைய பியூட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு IUPAC பெயர் எப்படி வைக்கிறது? எப்பவும் போல நம்ம நீண்ட கார்பன் சங்கிலிய செலக்ட் பண்ணணும். அந்த நீண்ட கார்பன் சங்கிலியில நம்மளுடைய வினைச்செயல் தொகுதியான OH இருக்கணும். அப்போ இப்படி நம்ம எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். அப்ப 2 கார்பன் தான் இருக்கு, நீங்க இப்படி எடுங்க. 1, 2, 3 இருக்கு, அதுல OH இருக்கு. அப்ப நம்பர் 1, 2, 3 இப்படி கொடுத்துடலாமா? ஓகே, அப்ப இந்த 3 கார்பன் இருக்கிறது தான் மூலப்பெயர்ல வரும். அப்ப ப்ரொபேன், கரெக்டா? இந்த ப்ரொபேன்ல ரெண்டாவது பொசிஷன்ல OH இருக்கு, அதனால ப்ரொபன் 2-ol. இப்ப இது மட்டும் தான் சொல்லிருக்கோம், இதை நம்ம சொல்லல. இது மெத்தில் தொகுதி, இதுவும் ரெண்டாவது பொசிஷன்ல தான் இருக்கு, அதனால 2-methyl-propen-2-ol. இதுதான் அதோட IUPAC நேம். இங்க ஹைபன் போட்டா அது மாதிரி போடக்கூடாது, அப்படியே சேர்த்து போடணும், சரியா? அடுத்த சேர்மம் பாருங்க, இது ஒரு ஓரினி ஆல்கஹால், ஏன் CH2OH இருக்கு? இப்போ இதுக்கு எப்படி பெயர் வைக்கிறது? முதல்ல பொது பெயர் பாத்திரலாம். இப்போ பொது பெயர் இதுக்கு நான் எப்படி வைக்க போறேன்னா, இப்போ இங்க வந்து OH இருக்கு, இது வினைச்செயல் தொகுதி, இங்க கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்பர் வந்து நம்ம இப்படி கொடுப்போம், இதைதான் வினைச்செயல் தொகுதி இருக்கிற கார்பன் சங்கிலியை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்ப இப்படிதான் செலக்ட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. இப்படி செலக்ட் பண்ணுவோம், அப்பயும் 3 கார்பன் அணு தான் வரும். இப்படி செலக்ட் பண்ணாலும் 1, 2, 3 தான் வரும். இப்படி செலக்ட் பண்ணாலும் 1, 2, 3 தான் வரும். ஸோ எந்த கார்பன் சங்கிலியை வேணா நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் இந்த கார்பன் சங்கிலியை செலக்ட் பண்ணலாமா? இது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இந்த கார்பன் சங்கிலியில இருக்கிற 3 கார்பன் அணுக்கள்ல யாரு கூடயும் OH கனெக்டே ஆகல, வினைச்செயல் தொகுதி கனெக்டே ஆகல, அதனால அந்த கார்பன் சங்கிலியை நீங்க எடுக்க கூடாது. ஸோ இதுதான், இது எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு 1, 2, 3 பேர் வைக்கிறப்ப வச்சிருவீங்க. ஆனால் நான் இப்போ பொது பெயருக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கத்துல இருந்து இது ரெண்டாவது கார்பன் அணு, கரெக்டா? இந்த ரெண்டாவது கார்பன் அணுல ஒரே ஒரு மெத்தில் தொகுதி இருந்துச்சுன்னா இது இல்லை, இது மட்டும்தான் இருக்கு. அப்போ ஐசோன்ற பெயரை கொடுக்கணும். இப்போ ரெண்டாவது கார்பன் அணுல 2 மெத்தில் தொகுதி இருந்துச்சுன்னா அப்போ நீங்க வந்து நியோன்ற வார்த்தையை கொடுக்கணும். அப்ப நியோ, பட் எத்தனை கார்பன் டோட்டலா இருக்கு கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5. அப்ப பென்டைல் ஆல்கைல் தொகுதிங்க என்னது, பென்டைல்.
இப்ப நியோ பென்டைல் அல்கோஹால் இதோட பேர், பொது பெயர். சரியா, இந்த நியோன்ற வார்த்தையை எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கரிம சேர்மத்தில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்கள் எல்லாம் ஸ்ட்ரைட் செயின்ல இருக்கு, எக்ஸப்ட் ரெண்டு பேர், எக்ஸப்ட் ரெண்டு கார்பன். அப்போ அந்த ரெண்டு கார்பன் தான் எப்படி இருக்கு, மெத்தில ரெண்டாவது கார்பன்ல இருக்கு, அதனால நான் நியோன்னு சொல்றேன். இதுல அஞ்சு கார்பன் இருக்கு, அதனால நியோ பென்டைல் அல்கோஹால். இப்போ இதோட ஐயுபிஎஸ்சி பேர் எப்படி வைக்கிறது, இங்கேருந்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன், ஒன் ஆல் வரும். இதுதான் ஸ்ட்ரைட் செயின், மூணு கார்பன் இருக்குது, அப்போ ப்ரொப்பேனு, இப்போ ப்ரொப்பன் ஒன் ஆல், ஓகேவா. ரெண்டாவது கார்பனில் ரெண்டு மெத்தில் இருக்குது, அப்போது அதோட பொசிஷனை மென்ஷன் பண்ணணும். ஒரு மெத்திலுக்கு ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது, இன்னொரு மெத்திலும் ரெண்டாவது பொசிஷனில் இருக்குது, அப்போ டூ டூ டை மெத்தில் ப்ரொப்பன் ஒன் ஆல். அடுத்த காம்பவுண்ட் பாருங்க, இது ஒரு அரோமேட்டிக் அல்கோஹால், பென்சீன் ரிங் வந்துருச்சு. இதை நம்ம எப்படி எழுதுறான்னா, C6H5CH2. இந்த பென்சீன் ரிங்க்கு பதிலாக C6H5, இந்த CH2 இது OH, இப்படியும் எழுதலாம். இந்த குரூப் இருக்குல்ல, C6H5 கூட CH2 சேர்ந்த குரூப், இதுக்கு பென்சைல்னு பேர். அப்போ இது பென்சைல் அல்கோஹால். ஆனால் ஐயுபிஎஸ்சி பேர் வைக்கிறப்ப இந்த கார்பனை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருந்தால் மீத்தேன், அதில் அல்கோஹால் இருக்குது, அப்போ மெத்தனால். இதில் இந்த கார்பன் கூட இந்த பென்சீன் ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, அப்போ இதை வந்து பதிலியாக எடுத்துக்கணும். பதிலியாக எடுத்துக்கிறப்ப அதுக்கு ஃபினைல்னு பேர், அப்போ மீத்தேனு, அதில் ஆளு, மெத்தனாலு, இந்த மெத்தனாலில் ஃபினைல் தொகுதி இருக்குது, அதனால் ஃபினைல் மெத்தனால். அடுத்த அல்கோஹால் பாருங்கள், ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற அல்கோஹால். இப்போ இங்கே வந்து OH இருக்கா, இதுக்கு பக்கத்து இந்த கார்பன் கூட சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று வருது இல்லை. இந்த அல்கோஹாலுக்கு என்ன பொது பெயர்னா அல்லைல் அல்கோஹால், அல்லைல். ஆனால் இதுக்கு ஐயுபிஎஸ்சி பெயர் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு கார்பன் இருக்குது இல்லையா, ஸோ இங்கே வந்து ஒன் கொடுத்துருவோமா, இங்கே டூ கொடுத்துருவோமா, இங்கே த்ரீ கொடுத்துருவோமா, அப்போ மூணு கார்பன் இருக்கா, அப்போ ப்ரொப்பேன் சொல்லுவோம். ஆனால் இங்கே டபுள் பாண்ட் இருக்கிறதுனால என்ன சொல்லணும், ஈன்னு சொல்லணும். அந்த ஈனோட பொசிஷன் இங்கே வருது, அப்போ ஒன்று ரெண்டு, ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட் வருது, அப்போ ப்ரொப்பேனுக்கு பதிலாக ப்ரொப்பீன். ஆனால் அந்த ஈன் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறதுனால ப்ரொப்பு, ரெண்டாவது பொசிஷனில் ஈன், ஒன்றாவது பொசிஷனில் ஆல், ப்ரொப் டூ இன் ஒன் ஆல். அடுத்த சேர்மம் பாருங்க, பென்சீன் ரிங் மாதிரி இருக்குது, உள்ளே எந்த பாண்டும் இல்லை, இதுக்கு சைக்ளோஹெக்சேன்னு பேர். இப்போ இதை அல்கைல் தொகுதியாக பொது பெயர் சொல்கிறப்ப அல்கைல் தொகுதியாக சொல்லணும்னா சைக்ளோஹெக்சேன்னு சைக்ளோஹெக்சைல் சொல்லணும், சைக்ளோஹெக்சைல் அல்கஹால். ஆனால் ஐயுபிஎஸ்சி பேர் எழுதுகிறப்ப இந்த அல்கோஹால்னு வரக்கூடாது, ஆல்னு முடிக்கணும் இல்லையா, அப்போ சைக்ளோஹெக்சேன் அது கூட ஆல் சேர்த்தா சைக்ளோஹெக்சனால். கடைசி சேர்மத்தை பாருங்கள், மூணு கார்பன் இருக்குது, கரெக்டாக மூணு OH இருக்குது, அப்போ இது வந்து என்ன அல்கோஹால், பாலிஹைட்ரிக் அல்கோஹால். அதாவது மூணு OH இருக்கிறதுனால இது ஒரு ட்ரைஹைட்ரிக் அல்கோஹால். இப்போ இதோட பொது பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கிளிசரால்னு பேர். இதோட ஐயுபிஎஸ்சி பேர் என்ன, ஒன்று ரெண்டு மூணு. ஸோ மூணு கார்பன் என்ன இருக்குது, அப்போ ப்ரொப்பேன், கரெக்டாக ப்ரொப்பேன். ஆனால் ஒன்று ரெண்டு மூணு, இந்த மூணு இடத்துலையுமே அல்கோஹால் இருக்குது. இப்போ இது மாதிரி ஒரு அல்கோஹாலுக்கு மேலே, ஒரு அல்கோஹால் தொகுதிக்கு மேலே இருக்கிறப்ப அங்கே ப்ரொப்பன்னு போடக்கூடாது, ப்ரொப்பேன் தான் போடணும். நம்ம யூஸ்வலாக ப்ரொப்பேன் வர்றப்ப ப்ரொப்பன் போடணும்னு சொல்லியிருக்கேன் நான், பியூட்டேன் வர இடத்துல பியூட்டன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்கேயும் அதை மாதிரி பார்க்குறப்ப மூணு கார்பன் அணு இருக்குது, ப்ரொப்பேன் போடாமல் ப்ரொப்பன் போடணும் இல்லையா. பட் இந்த மாதிரி ஒரு OH தொகுதிக்கு மேலே வர்றப்ப அல்கேன் பேர் எப்படி இருக்கோ அப்படியே போட்டுருங்க. அப்போ இங்கே மூணு கார்பன் இருக்குது, அதனால் ப்ரொப்பன் போடக்கூடாது, ப்ரொப்பேன் போடணும். மூணு பொசிஷன், ஒன் டூ த்ரீ ட்ரை ஆல். ஸோ இதுதான் இந்த சேர்மத்தோட ஐயுபிஎஸ்சி பெயர். இதே மாதிரி இரண்டு OH தொகுதி இருக்கிற ஒரு சேர்மம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது CH2OH CH2OH. ஸோ இந்த சேர்மத்துக்கான பொது பெயர் என்னவாக இருக்கும், ஐயுபிஎஸ்சி பெயர் என்னவாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள்.